அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. வந்துட்டு நம்ம உடலில் எங்கே இருக்கு, ஏன்னா இப்போ காலில் அடிபட்டுதுன்னா மனசு வந்து கால் மேலே அதுலேயே தான் என் மனசு நிற்குது. சப்போஸ் நான் அமெரிக்காவில் நினச்சிருந்தா அங்கேயே தான் மனசு ஓடிது. அப்போ நம்ம மனம் பண்ணுறது நம்ம உடம்புல இருக்கா, இல்லைன்னா வந்துட்டு நம்ம எண்ணம் எப்படி ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி மனம் ஓடிடுது. மனம் பண்ணுற ஒரு பொருள் உடலில் கிடையாதுப்பா. மூக்கு இருக்குது, காது இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஈரல் இருக்குது, நுரையீரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, இது மாதிரி ஒரு ஒரு பொருள் இருக்குது இல்லை. ஆனால் மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது. ஆனால் இருக்குது அது, அது இல்லைன்னா நீ இருக்க மாட்டே. மறைமுகமாக இருக்குது. அதனால தான் திருத்தணியிலேருந்து ஒரு வக்கீல் சுப்பிரமணி, அவர் ஒரு கேள்வி கேட்டார், மனம் வந்து எப்படி சாமி இருக்குது, மறைஞ்சிக்கின்னு இருக்குது. மறைந்திருந்த விளையாடும் மனசாட்சின்னு ஒரு பாட்டு இருக்குதே அப்படின்னு கூட கேட்டார். அப்போ அதுக்கு பதில் சொன்னேன். அப்போது மனம்ன்ற பொருள் எடுத்து காட்டக்கூடிய பொருள் இல்லை. மனம்ன்ற பொருள் ஒரு மறைமுகமாக இருந்து தன்னையே தான் ஏக்குது. ஆனால் அந்த ஏக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயணம் பண்ணிக்கிறோம். அந்த மனமாகப்பட்டது இங்கிருந்து அமெரிக்காவை பற்றி யோசித்துக்கினே இருக்குது. அப்போ நம்மளுடைய மனம் அங்கே போயிடுச்சு. அப்போது நம்ம மனம் எது மேலே தாவுதோ அது மேலே பற்றும் பாசமும் உண்டாயிடும். இதை தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. மனம்ன்றது என்னென்னா உன் உயிர்ப்பா அப்படின்ற. மனம்ன்னா உயிர், உன் உயிர். உன் உயிர் என்ன நினைக்குதோ அது செயலாக போகுது. அங்கே அங்கே போகும்போது உன் உயிரும் அங்கே போயிருக்குதுன்றது. அதனால் மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்குண்டு. மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கில்லை. மண் மனத்துள்ளே மனோலயமாமேன்னார். நீ இந்த மாதிரிலாம் உன் மனசை வெளியே செலுத்தாமல் உனக்குள்ளவே நிறுத்திக்கினா அது ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெளி உலகத்து மேல் தான் நம்ம மனசை செலுத்துறமே தவிர நமக்குள்ளே நிறுத்தலை. மனம்ன்றது என்னன்னா உயிருன்றது ஒன்று இருக்குது இல்லை, நமக்கு இருக்குது இல்லை. இருக்குதுன்னு அதை எடுத்து இதை பாருங்கள், இது பொருள் தாங்க உயிருன்னு காட்ட முடியாது. ஆனால் இருக்குது, அது உணர்கிறோம். அந்த உயிரோடு எண்ணங்கள் கலக்கும்போது தான் மனமாகுது. அப்போ எண்ணமும் உயிரும் சேர்ந்தத்தான் மனம் இல்லையா. மிருகங்களுக்கு உயிர் மட்டும் இருக்குது, எண்ணம் இல்லை. அதனால் உயிர் மட்டும் கத்தாலும் அந்த நேரத்துக்கு அந்த செயல் பண்ணிவிட்டு அது முடிச்சிடுது. ஆனால் நம்ம முடிக்கிறதே கிடையாது, தொடர்றோம் அதுலேருந்து. காரணம்னா நமக்கு மனம் இருக்கிறதால நம்ம எந்த செயலையும் தொடர்ந்து செய்கிறோம் இல்லையா. அப்போ உயிரோட எண்ணங்கள் கலக்கும்போது மனம் உண்டாகுது. அந்த மனம் தான் உலகத்தில் நம்மளை இயக்குது. அந்த மனத்தால் தான் நமக்கு மனுஷன்னு பேர் இருக்குது. அந்த மனமாகப்பட்டது வெளியே போனால் பிணம் என்ற பேர் வந்துடுது. சொல்லு சாமி. இப்போது ஆன்மீக பாதைக்கு வரத்துக்கு முன்னாடி தனியாக வந்துட்டு எங்கேயாவது போகும்போதோ இருட்டில் போகும்போதோ வந்துட்டு அந்த நம்மளையே அறியாமல் அந்த பயம் வந்து அதிகமாக. ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த ஆன்மீக பாதைக்கு வந்துட்ட அப்புறம் தனிமையில் இருக்கும்போது சுகம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம். ஸோ இருட்டிலையோ இல்லை தனிமையில் இருக்கும்போது சுகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்பப்போ தான் இப்போ ஒரு இல்லறத்தில் இருக்கிறேன். இல்லறத்தில் இருக்கும்போது நாலு பேரோட இந்த ஆன்மீகம் இல்லாமல் இருந்தீங்கன்னா டிவி வச்சாங்கன்னா நல்ல சவுண்டாக வைப்பேன், நல்லா இருக்குது பார்க்கலான்னு பார்ப்பேன். ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு வீட்டில் இருக்கிறவங்க டிவி வச்சு அங்கே ஏன்டா உட்காந்திங்கிறோன்ற எண்ணம் வந்துடும். ஏன்னா அந்த இறைச்சல் இவன் மனம் ஏற்றுக்காது, அந்த சத்தம் இவன் மனம் ஏற்றுக்காது. ஏன்னா இவன் மனம் விரும்புகிறது அமைதியை. ஆன்மீகம்ன்றது அமைதி இல்லையா. அந்த அமைதியில் இது பயணம் பண்ணும்போது ஆறு வாரம் குறுக்க வரும்போது அங்கே இருக்காது, விரும்பாது இல்லையா. ஒரு பொருள் இல்லாத பொருளை இருக்குதுன்னு நினைக்கும் போது பயம் வருது. மனிதனுடைய பயம் எப்படி உண்டாகுது, இல்லாத பொருளை இருக்குதுன்னு நினைக்கும் போது மனிதனுக்கு பயம் தானாகவே உண்டாகுது. ஆனால் அப்படி ஒரு பொருள் இல்லைன்னும் போது அவனுக்கு தானாகவே தைரியம் வருது. ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு அப்படி ஒரு பொருள் இல்லை, நானே எல்லாமாவும் இருக்கிறேன் போது பயம் இல்லை. இதுதான் காரணம் சாமி. பட்டிருந்தார் பண்ணர், கண்டம் கரியதான் கண் மூன்று உடையதான் அண்டத்தை போல் அடங்கியதான் தொண்டறிக்கையில் இருக்கும் கருத்து கடல் அடங்கியிருப்பார். திருமூலர் பாடலர்,
இருட்டு மூலையில் இருந்து கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறைந்து குருட்டினை நீக்கி மருட்டி அவனை மனமுடி தரைப்பட நம்ப சாமி பாட மனம் மனதிலே ஒடுங்கி மாய இருள் நீக்கி தூய ஒளிகளிலே என் துன்பமெல்லாம் நீக்கி தாயை காட்டி தந்தையுடன் சேர்க்க அருள் புரிவார். ஆனால் இறைவனை பற்றி பேசலாம், இறைவனை பற்றி பாடலாம், ஆனால் பிறப்பின் ரகசியம் சொன்னால் உடனே கூட்டு போயிடறே என்ன காரணம்? ஏன்னா சாமி வந்து மே மாதம் 5ஆம் தேதி பவர்னு சொன்னார். ஆமாம், ஒரு 10 நாள் உள்ள வாடா என்னன்னு சொல்லி கூட்டு போயிட்டார். யார் வர கூட்டுறா? அதனோட ரகசியம் பொருள். இது ஒரு நல்ல கேள்வி. இறைவன் ஊரில் இருக்கிற முதலாளியெல்லாம் எவ்வளோ உழைச்சியோ அதுக்கேற்ற மாதிரி கூலி கொடுப்பாங்க. ஆனால் இறைவன் இருக்கிறான் தன்னந்தனியாக, கும்மிருட்டில் நாம் எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த உழைப்பை பார்த்து கூலி கொடுக்குறான். அதை நமக்கு தினமும் ஊட்டுறான், அதை நான் தினமும் சுவைக்கிறேன். ஆனால் இந்த சுவைச்ச ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடாது. வெளிப்படுத்துனா என்ன சாமி ஆகும் அப்படின்னா, ஐயா வந்து இவ்வளோ வருஷமாக 25 வருஷமாக இந்த விஷயங்களை அவர் பேசிக்கிட்டே வர்றாரு, எங்கேயுமே தன்னோட அனுபவங்களை வெளிப்படுத்தந்தே கிடையாது, வெளிப்படுத்தவும் மாட்டார். அங்கே போயிட்டோம்னு சொன்னால் டக்குன்னு உடனே திட்டிடுவார், திட்டிட்டேன் இதெல்லாம் தேவையா உனக்கு, பாடத்தை பண்ணு, பாடத்தை பண்ணாமல் கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு போவார். எங்கேயுமே அங்கே மாற்றி மாற்றி போடுவார் தவிர வெளிப்படுத்தவே மாட்டார். அவரோட உண்மையான அனுபவங்களை பாடத்தில் ஒரு அனுபவத்தை சொல்லுவார் தவிர தான் கண்ட அந்த அனுபவத்தை, அந்த வழியை, அந்த வேதனையை ஒரு நாளும் வெளிப்படையாக சொன்னதே கிடையாது. எப்போ சொன்னார் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமிக்கு மதுரையிலேருந்து அவர் சோமசுந்தரம் சாமி வக்கீல் வந்தார். அவர் ரெண்டு தடவை அப்பா வந்து அவாய்ட் பண்ணுறாரு, வேறு வேறு விஷயத்தை சொல்கிறார். ஆனால் இவர் எங்கே வர்றாருன்னா திரும்ப திரும்ப அங்கேயே வர்றாரு. அப்போ வரும்போது அப்போ அவர் சிரிச்சு அவர் ரொம்ப புரிஞ்சு போச்சு, இதை நான் சொல்ல போகிறேன், சொன்னால் மேலே இருவன் நம்மளை கண்டிப்பாக கூட்டுப்பான். தெரிஞ்சே நடந்த ஒரு சம்பாஷணை தான் அது. நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். அப்போ கேட்குற ஒன்று நான் அவாய்ட் பண்ணால் அவர் விலகி போயிருக்கணும். அப்போ அவரை ஒருத்தர் தூண்டுறாரு, நீ கேளு, ஏன்னா எனக்கு ஒரு காரணம் ஒன்று மூணு குடும்பத்துக்கு, புரியுதுங்களா? காரணம் வேணும். அப்போது இறைவன் என்ன பண்ண, அவர் மனசுக்குள்ளே போகுது, இவர் அவாய்ட் பண்ணாலும் நீ சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க தூண்டுறதை புரிஞ்சுக்கினு அவர் ஒரு சிரிப்பு சிரித்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தையும் சொல்ல வர. அப்போ அங்கே தான் போனது வெட்ட வெளியில் பயணம் பண்ணது அந்த அனுபவங்கள், அந்த காட்சிகளெல்லாம் அவர் விவரித்ததுக்கப்புறம் சொல்லதான் சொல்லிட்டேப்பா, இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய வேலை இல்லை அப்படின்னு இறைவன் அணைச்சினால் தான் ஒரு மாதம் கழித்து அங்கே நடந்த விஷயங்கள். அந்த மாதம் ஒரு மகானோட வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதை எடுத்து சொல்லும்போது தான் புரியும். அப்போ அதுக்காக தான் அவங்க எல்லாத்தையும் எங்கே நம்மளை கட் பண்ணிக்கிட்டே பண்ணுவாங்க, பாடம் பண்ணப்பா. இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, சாமி பாடம் பண்ணு, சாமி பாடம் பண்ணால் தெரிஞ்சிடும் சாமி அப்படின்னு சொல்கிறதுக்காரங்கன்னா, நம்ம சுயமாக அனுபவிக்கணும். என்னோடய அனுபவத்தில் அங்கே சொல்லணும்னு அவசியமே கிடையாது. என் பக்கம் வேறு மாதிரி இருக்கும், அவர் என்னோட உயர்ந்த பக்கமாக இருக்கலாம், என்னோடய விஷயம் பொருந்தாது. ஒரு மருந்து கொடுக்கணும் கூட நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, இந்த மருந்து இந்த உடம்புக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு. இப்போ அதெல்லாம் எதுவும் பார்க்கறதில்ல, எல்லாத்துக்கும் ஒரு பச்சை மாத்திரை ஒரு சிவப்பு மாத்திரை தான். நாடின்னு யாரும் தொட்டும் பார்க்கறதில்ல, நாக்கள் நீட்டும் சொல்கிறதில்ல, அவ்வளோதான். ஒரு சத்து மாத்திரை ஒரு தூக்கம் மாத்திரை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் கதை. அப்போது நாடி இந்த உடலை நாடி பிடிச்சி பார்த்து எது வேணும் எது வேணாம்னு கொடுக்குற வைத்தியர் கொடுக்குற மாதிரி மகான்கள் நமக்கு எது வேணுமோ அது வரைக்கும் தான் சொல்லுவாங்க. எப்போ நான் வந்த வேலை முடிஞ்சு நான் இறைவனை போய் அடைய போகிறேன், அதுக்கு இறைவன் தூது விட்டுட்டான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதோ, அப்போ தான் தன்னோடய அனுபவங்களை முழுமையாக சொல்லிவிட்டு அவங்க ஒதுங்கி தன்னோட சுயஸ்வரூபத்துக்கு அவங்க போவாங்க. அதுதான் ஐயாவுக்கு அன்றைக்கி நடந்த விஷயங்கள். அதுதான் ஐயா நோடி நோடி கேட்டுக்கிறாரு. நல்ல விஷயந்தான் இது, தெரியணும் இல்லையா? ஒரு மகான்களை நம்ம கூடவே இருந்து பார்த்துக்குறோம், இங்கேருந்து எல்லாருக்குமே ஐயாவோட உறவாடி இருக்கிறோம். அப்போ அந்த கடைசி காலங்களில் அவருக்கு என்ன நடந்ததுன்றது நமக்கு இந்த மாதிரி விளக்கம் போது தான் நம்ம தெரிஞ்சிடும். இல்லைனா எல்லாத்தையும் நமக்கு சட்டில் புரிஞ்சுற அளவுக்கு நம்ம பக்கம் எல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் விளக்கம் முடிஞ்சதுன்னா நமக்கு எத்தனையோ கதைகளை படிச்சிருப்போம். ஆனால் நம்மளோட ஐயாவோட வாழ்க்கையில் நடந்தது எந்த மகானுக்கும் நடக்காத பல விஷயங்கள் நடந்தது, புரிஞ்சுனா? அதனால தான் அவரோட உடம்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த உடல் மாறிக்கினே இருந்திருக்கும். அன்றைக்கி பார்த்தோம், இப்போ 1 வருஷம் பார்த்து வந்திருந்தோம்னா போன வருஷம் வந்தாங்க நல்லா இருந்தாருங்க, நல்லா வாட்டம் சாட்டமாக இருந்தாருங்க, இப்போ என்ன உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அது இல்லை விஷயம்.
நமக்கு இந்த உடம்பே அடையாளம் ஆனதுனால உடம்பு மாறின உடனே ஓ உடம்பு சரியில்லைன்னா தான் அப்படி இருக்காங்க பொழுது அப்படின்னு நமக்கு ஒரு நினப்பு. ஆனால் உண்மை மகான்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமாதிக்கான ஒரு பக்குவம் இந்த உடலுக்கு வேணும். அப்போ அங்கே நான் போய் போகிறேன்னு முடிவானால் இந்த உடலை அதுக்கான தகுதிக்கு அதை பக்குவப்படுத்தணும்னா பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பாக்ஸர் வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுவார், ஆஜான பாகவாக இருப்பார். ஆனால் கடைசி காலத்தை பார்த்தோன்னா எலும்பு தனியாக இருக்கும், இந்த சதைகள்லாம் தனியாக இருக்கும். அந்த ஒரு பக்குவ நிலைக்கு இந்த உடலுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கான பவர் அங்கே இருக்கும். இதையெல்லாம் அவர் மாற்றினே வரும், மாற்றிக்கின்னு இவ்வளோ கடந்து தான் அந்த சமாதி நிலையை அவர் அடைஞ்சார். புரியுதுங்களா? இப்போ நமக்கும் அப்படிலாம் ஒரு நிலை வரணும். சும்மா சூடானவொடனே சாமி பாத்ரூம் போக முடியல, சாமி நெருப்பாக கொதிக்கிறது, சாமி ஏன் அடுப்பு மேலே உட்காந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்கிறதுக்கான சக்தி நம்மக்கிட்ட இல்லாத போச்சு. எதுக்கத்தாலும் ஒரு பதப்பதிப்பு, இதை தான் பண்ண போகிறேன், இதோட விளைவாக இவ்வளோ வரும்னு ஐயா அன்னைக்கே சொல்லியிருக்காரு, பாடலாம் அப்படி தான் பாருவோம் அப்படின்னு அவர் பலமுறை சொன்னாலும் ஒரு சின்ன நெருப்பட்டோன்னே கொய்ய முய்ய கொய்ய முயன்னு கதிக்கிறது அதெல்லாம் இல்லை. எந்த ஒரு பொருள் சூடு இருக்கிற வரைக்கும் அது உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கும் இவ்வளோ நாள் இல்லாத சூடு இப்போ இருக்குதுன்னா இப்போ தான் நாம் உயிரோடு இருக்கிறதுக்கான அர்த்தம். ஏன்னா பாட வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பிறப்பே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் யாருக்காக பிறந்துக்கிறோம்? ஊருக்காக பிறந்துக்கிறோம், பொண்டாட்டிக்கு பிறந்துக்கிறோம், பிள்ளைக்காக வாழ்ந்துருக்குறோம். இப்போ தான் நமக்காக வாழவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் நமக்கு பாடம் வாங்கின நாள் தான் முதலாம் ஆண்டு ஆனிவர்சரி. அன்றைக்கி தான் நமக்கு உண்மையான பிறந்த நாள். நாம் எப்போ பிறந்தோம்னா சொல்லுவேன் சாமி. யானையை பார்த்தேன் ஒருத்தன், குருடன் யானையை பார்த்தானா, ஒரு அஞ்சு குருடன் ஒன்றா சேர்ந்து போனானா, ஒருத்தன் தும்பிக்கையை போய் தொட்டானா ஒரு குருடன், இன்னும் கடவுள் இப்படிங்கிறார நீட்டாக வள வள வளவழுங்கிறாரு, ஒருத்தன் வாழை தோட்டானா, இன்னும் ஐயா தொடப்பு குச்சி மாறிக்கிறாரு கடவுளை இப்படிங்கிறாரு, ஒருத்தன் காலை போச்சானோ ஐயா இப்போ தூண் மாறிக்கிறாரு கடவுள் அப்படிங்கிறாரான். ஆனால் உண்மையிலே இதுதான் கடவுள், ஆனால் இதெல்லாம் கடவுள் இல்லை. அந்த மாதிரி ஐயாவை ஒருத்தன் தூரமாக இருந்து ஒருத்தன் பார்த்தான், பக்கத்துலேருந்து ஒருத்தன் பார்த்தான், யாருமே அவரோட உண்மையான சொரூபத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லை. பக்குவம் இல்லாதவன் கதை கதையாக சொல்லுவான், நம்ம அதெல்லாம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். உண்மை அது ஒன்று தான் சாமி நிலச்சி நிற்கும், அதை நம்ம யாரும் காப்பாற்ற முடியல. அதுக்கே அதுக்கான சக்தி இருக்குது. சத்தியம் எப்போவுமே அதுக்கு தான் சொல்லுது, நாமளே ஒரு சத்தியத்தில் நின்னால் அந்த சத்தியமே நம்மளை காப்பாற்ற ஆரம்பிச்சிடும். யா எது காப்பாற்றலை எது காப்பாற்றலன்னு நாம் சொன்ன சொல்ல நிற்கப்படலை. ஒரு கடையில் போய் வேலை செஞ்சால் கூட அவன் ஓனர் என்ன பண்ணார், வெளியே ஒரு 100 ரூபா வச்சுட்டு போவார், இவனோட யோகியதை என்னன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக. அது எதுவும் போடலன்னா அது ஒரு 500 ரூபா வச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் பணத்தை குத்தி அக்கௌண்ட்டில் போட்டு வானே கொடுப்பார். உலக நடைமுறையிலேயே இவ்வளோ நம்பிக்கை தேவைப்படுது. இறைவன் அப்படி போன உடனே வாராஜான்னு கூட்டு வச்சுப்பாரானா? இல்லை, அவன் அள்ளி அணைச்சிக்கிறதுக்கான பொருள் என்கிட்ட வர வரைக்கும் அவன் வச்சு நிற்பான். ஏன்னா அவன் வரக்கூடிய பொருள் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா அது ஒரு குப்பையாக இருக்குது. என்ன இருக்குது அதில்? ஆணவம் இருக்குது, கண்மமும் இருக்குது, உண்மையான ஒரு பொருள் இல்லை. சித்தம் தெளிந்தோடனே சித்தன்ற மாதிரி நமக்குள்ளவும் இறைவன் சித்தன்ற ஒன்றை வச்சுட்டான். அந்த சித்தத்தில் எப்போ தெளிவு வருதோ அப்போ தானா நீ தானா உண்மையான சீடன்னு அப்போ அள்ளி அணைச்சிருப்பான். அந்த நாள் வர வரைக்கும் நாம் தடுமாறாமல் நிற்கணும்.